ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கோழி பண்ணையில் கோழிகள் இது வரைக்கும் விட்ட நாள்லேருந்து மறுபடியும் எடுக்கிற நாள் வரைக்குமே வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலுமே எடுக்கிறப்ப எந்த வீடியோவும் போட்டதில்லை இதுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வந்துட்டு எப்பயுமே விடியற்காலையில் தான் வந்துட்டு பிடிச்சிட்டு போவாங்க, நம்மளால் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாது. இன்றைக்கி வந்துட்டு ஒரு 7 மணி பக்கமாகவே வந்துட்டாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நைட்டு 7 மணி பக்கமாகவே வந்துட்டாங்க. ஏன் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோழியோட விலையெல்லாம் கொஞ்சம் ஏறி இருக்கு அப்படின்ட்டு சொன்னதுனால 34 நாட்களையே எல்லா கோழிகளுமே பிடிக்கிறதா வந்துட்டாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கே இந்த கோழி பூராவுமே பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு எப்படியோ ஒன்று வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு கோழி பண்ணைக்கு வந்திருக்கேன். நைட்டு ஒரு 8 மணி பக்கமாக ஆகி போயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோழிகளெல்லாம் அரவாசி எடுத்து முடிச்சிட்டாங்க. எடுத்து முடிச்சுட்டு இது வந்துட்டு கடைசி பண்ணையில் கோழிகளெல்லாம் இருக்குது. இந்த வாட்டி வந்துட்டு கோழிகளெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ஃபஸ்ட்டு விடும்போதே கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் கோழிகளெல்லாம் இருந்துக்கிட்டு கொஞ்சம் வீக்ஸ் கோழி மாதிரி இருந்தது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலுமே வந்துட்டு கடைசியில் எடுக்கிறப்ப கோழிகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்திருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்துட்டு எஃப்சிஆருமே கொஞ்சம் நல்லா தான் வந்திருந்துச்சு இந்த வாட்டி வந்துட்டு. கோழிகளில் வந்துட்டு கொஞ்சம் கூட இந்த வாட்டி வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு குறைவுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லாவே கோழிகள் எல்லாமே வந்துருச்சு. அதே மாதிரி வந்துட்டு ஃபீடுமே கம்மியாக தான் எடுத்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்மளோட கோழிகள் வந்துட்டு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 34 நாளில் வந்துட்டு 2 கிலோ பக்கமாக இருக்குது. ஒரு கோழி வந்துட்டு 2 கிலோ 300 கிராம், ஒவ்வொரு கோழி வந்துட்டு சேவல் கோழிகள் வந்துட்டு 2.5 கிலோ வரைக்குமே இருக்குது. ஒரு 2.75 கிலோ வரைக்கும் தான் விட்டு எடுப்பாங்க. இந்த வாட்டி ஏன் வந்துட்டு சீக்கிரமாக எடுக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வேலை கொஞ்சம் ஏறி இருக்கிறதுனால தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக கோழிகளெல்லாம் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு கோழிகள் வந்துட்டு இப்போ கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது, அதனால தான் வந்துட்டு நம்ம பண்ணையில் வந்துட்டு சீக்கிரமாக எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருப்பேன், எந்த பண்ணையிலையுமே கோழிகள் அதிகமாக விடலை, நம்மளை மாதிரி ஓட்டு பண்ணையில் இருக்கிற பண்ணைகளுக்கு தான் விட்டுருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பண்ணையில் தான் இந்த வந்துட்டு நம்ம இதுலேயே ஓமலூர் வட்டத்துலேயே நம்ம 4-5 வட்டத்தில் தான் விட்டுருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க, இன்றைக்கி தான் நம்ம பண்ணையில் எடுக்கிறாங்க, இதுக்கப்புறம் பேட்ச் தான் போய் போய் வேறு பண்ணைக்கு எடுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. எப்பயுமே இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டுக்கா எடுக்கவே மாட்டாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எடுப்பாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 500 கோழி எடுப்பாங்க, 600 கோழி எடுப்பாங்க, 300 கோழி எடுப்பாங்க, 1000 கோழி எடுப்பாங்க, அப்படி தான் எடுப்பாங்க. இந்த வாட்டி வந்துட்டு எல்லாமே எடுக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வந்துட்டு கொஞ்சம் கோழியோட விலை வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வந்துட்டு அடுத்த வாரம் கொஞ்சம் டல்லாக கூட ஆகலாம் கோழி வந்துட்டு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்துட்டு கொஞ்சம் ரேட்டு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் வந்துட்டு இப்பயே வித்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்பயே வித்துட்டா கொஞ்சம் ப்ராஃபிட்டை பார்க்கலாம். பாருங்க, கோழிகள் எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடை வச்சு ஏத்துவாங்க. இந்த டெம்போ வந்துட்டு ஏற்றிட்டாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டெம்போ பின்னாடி நின்றுட்டுருக்கு. ஒவ்வொரு டெம்போ வந்துட்டு ஒரு 4-5 டெம்போ மொத்தமாக வந்து நின்றுட்டுருக்கு. பாருங்க, அடுத்த டெம்போவில் இறக்கிட்டாங்க எல்லாத்தையுமே. ஒரு 4-5 டெம்போ வந்துட்டு வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கே வந்துட்டு போகிறேன் எடுக்கிறதுனால. இது மட்டுமே வந்துட்டு 50 கிலோ இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரிங்கே 50 கிலோ இருக்குது. அதுக்கு மேலே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடை போட்டு தான் ஃபஸ்ட்டே இறக்குவாங்க. அதுக்கப்புறம் எடை போட்டு தான் கோழிகளை எடுப்பாங்க. ஒரு ரவுண்டுக்கு வந்துட்டு எவ்வளோ வைப்பாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 11 கோழி வைக்கிறாங்க. அப்படியே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறாங்க. வீடியோவும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஓட்டைக்குள்ளே தலை விட்டுருச்சுன்னா வண்டியில் ஏற்றும் போது அப்புறமேட்டு அந்த தலை வந்துட்டு கட்டிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவும் எடுக்க முடியல. இது வந்துட்டு வெளியே வச்சுருக்கிறதுனால தான் வீடியோ எடுக்க முடியுது. அதுவுமே உங்களுக்காக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு எடுக்கிற. நைட்டில் வந்துட்டு பாருங்கள், லைட்டை எங்கேயுமே போட விடமாட்டாங்க. நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் லைட் போட்டு எடுத்துட்ருக்கேன். பாருங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் போடவே கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க, அதனால தான் வந்துட்டு போடலை. இவங்க வந்துட்டு கணக்கு எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க சூப்பர்வைசர் வந்துட்டு. அங்கே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை கலர் லைட் எரிகிற இடத்துல தான் வந்துட்டு எடை கணக்கு தெரியும். பாருங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பண்ணையில் வந்துட்டு 3/4 எடுத்துட்டாங்க. அந்தாண்டு தான் தலைவில் கொஞ்சம் கோழிகள் எல்லாம் இருக்குது. இது வந்துட்டு என்ன கோழிகள் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மொண்டி கோழிங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொண்டி கோழின்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் திடீர்னு அப்படியே வந்துருச்சு. வீக்ஸ் கோழிகள் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம். இது வந்துட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க கோழிகள் எல்லாம் எடுக்கிறதுனால. இந்த தலைவில் இருந்து தான் ஃபஸ்ட்டு பிடிப்பாங்க அப்படிங்கிறதுனால இந்த தலைவில் கொஞ்சம் லைட்டுகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க.
தீனிகளுமே அதே மாதிரி வந்துட்டு கோழிகள் இன்றைக்கி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு சாயங்காலம் ஒரு 3 மணிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க சொல்லுவாங்க. கண்ட்ரோல் பண்ணிட சொல்லிடுவாங்க, தீனியெல்லாம் போடக்கூடாது, எப்சிஆர் வராது, எப்சிஆர் வராது அப்படின்ட்டு. எல்லாம் பண்ணையிலையுமே வந்துட்டு கோழிகள் இன்றைக்கி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாவே தீனி எல்லாத்தையுமே மேலே ஏற்றி விட்டுருவாங்க. தண்ணி மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிறதுக்கே விடுவாங்க, எல்லாம் தீனி இல்லாத அந்தந்த இடத்துலையே படுத்துட்டுருக்கு. இந்த கோழிகளெல்லாம் என்ன தனியாக இருக்குது, இந்த கோழிகளெல்லாம் என்ன கோழிகள் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா முட்டை கோழிகள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லோடு வந்துட்டு போன லோடு வந்துட்டு முட்டை கோழிக்கு போயிருக்க மாட்டோம் இருக்குது. இந்த முட்டை கோழியெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வயசாயிருச்சுன்னா அது வந்துட்டு கோழிகள் முட்டை போடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த கோழிகள் முட்டை போட்ட அந்த அதோடய டேட் முடிஞ்சிருச்சுன்னா அந்த கோழிகள் எல்லாத்தையுமே கறி கடைகளுக்கு விற்றுருவாங்க. அந்த கோழிகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 கோழி அவங்க சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களாட்டம் இருக்குது. இந்த பெரிய டெம்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆறுது, அங்கே ஒரு டெம்போ நின்றுட்டுருக்கு. எல்லா இடத்துலையுமே ஆல்மோஸ்ட் லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட சொல்லுவாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்ன சொன்ன காரணத்துக்காகவே தான், லைட்டு போட்டால் கோழிகளெல்லாம் ஒரு இடத்துல நிற்காது, அதே மாதிரி வந்துட்டு அவங்களால பிடிக்கவும் முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டை பார்த்தாவே அந்தந்த இடத்துல அந்த அது ஓடி போயிடும். அதனால வந்துட்டு அவங்களுக்கும் கோழிகள் பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை பாருங்கங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்ன டெம்போ, இதில் வந்துட்டு ஒரு 400-500 அப்படி ஏற்றலாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழிகள் எல்லாமே. ஒரு 2-3 டெம்போ போயிருச்சு, இன்னும் 2-3 டெம்போ வரும் அப்படின்ட்டு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முதல் பண்ண இதுலேயுமே கோழிகள் எல்லாமே முக்கால்வாசி பிடிச்சிட்டாங்க. அந்தாண்ட சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கோழிகள் இருக்குது. ஒரே நாள்லேயே பிடிக்கிறதுனால நம்மளுக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஏன் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 34 நாள்லேயே பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் கோழிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ரேட்டு வந்துட்டு கூட வரும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் சின்ன கோழி குஞ்சுகள்லேயே நிறைய இறந்துருச்சு கோழிகள் எல்லாமே. பெருசாக கொஞ்சம் இப்போ ஒரு 20 நாளாகவே மழை வரமும் கோழிகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்துட்டு எஃப்சிஆரும் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க நல்லாவே. இது வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு இப்போ தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு கோழிகள் எல்லாம் பிடிச்சி 2வது நாள் தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். எஃப்சிஆருமே நல்லா தான் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த வாட்டி என்ன போட்டிங்க கோழிகளுக்கு இவ்வளோ எஃப்சிஆர் கம்மியாக வந்திருக்கு, இருந்தாலும் கோழிகளோட எடை வந்துட்டு 34 நாள்லேயே இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு கேட்டாங்க. நம்ம வந்துட்டு அதுக்கு என்ன தனியாக போடுறோம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூக்களில் வந்துட்டு நல்லா ஊற வச்சு அதை அரைச்சி போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்துட்டு ஒரு புண்ணாக்கு ஒரு 20 கிலோ ஆட்டி நல்லா வந்துட்டு அதையுமே ஊற வச்சு நல்லா அதையுமே ஆட்டி ஊற்றுவோம். அதே மாதிரி வந்துட்டு தேங்காயையும் ஊற்றுவோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் ஊற்றுவோம். அதையுமே நல்லா வந்துட்டு நம்ம தேங்காய் எல்லாத்தையுமே உரித்து அதையுமே ஆட்டி வந்துட்டு உரலில் தான் நம்மளும் ஆட்டி ஊற்றுறது. அதனால தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழிகளோட எடை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. இந்த கோழிகள் எல்லாம் கொஞ்சோண்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, இதில் ஒரு 400 கோழிகள் தான் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா கோழிகளுமே எடுத்துட்டாங்க. ஒரு பண்ணைக்கு வந்துட்டு 2500 கோழி அப்படின்ட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டுருக்காங்க. இந்த பேட்ச் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்காங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாள் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஏன் அப்படி கம்மியாக விட்டுருக்காங்க அப்படிங்கிறதுமே. வெயில் தாக்கத்தினால தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக விட்டாங்க. இந்த வாட்டி நம்மளுக்கே இப்போ தோணுது கொஞ்சம் அதிகமாக விட்டுருந்தா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் அப்படின்ட்டு. நம்மளும் கொஞ்சம் கோழிகள் எல்லாம் விட தான் சொன்னோம், இருந்தாலுமே அவங்க வந்துட்டு வெயிலுக்கு இவ்வளோ தான் கோழிகள் எல்லாம் விடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இதனால் இது வந்துட்டு அடுத்த நாள் காலையிலங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழிகளை எல்லாமே எடுத்துட்டாங்க. பாருங்கள் எல்லா தீனியுமே வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு மறுபடியுமே அந்த மூட்டையில் கொட்டி வச்சுருவோம். அந்த மூட்டையில் கொட்டி வேறு பண்ணைகளுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4-5 மூட்டை இருந்தது, அது வந்துட்டு வேறு பண்ணைகளுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ ரெக்கைகள் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஒரே நாளிலேயே எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேட்ச் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வேலையுமே கம்மி, இருந்தாலுமே வந்துட்டு கோழியோட வெயிட் இந்த வாட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம பேட்ச் வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் நல்லா எடுக்கணும். நம்ம வந்துட்டு கம்மியாக விட்டாங்க இந்த வாட்டி. 4500 கோழி தான் விட்டுருந்தாங்க. இந்த வாட்டி 8000 விடுற இடத்துல 4500 தான் விட்டுருந்தாங்க வெயில் காரணத்தினால. அதனாலேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ இது பண்ணி நம்ம இது பண்ணியிருந்தது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோழிகள்லாம் எடுக்கிற வீடியோ போட சொன்னீங்க, அந்த வீடியோவுமே போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனை வந்தடையும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்.